நான் உங்க வீட்டோட சைட் கேட்ல தான் இருக்கேன், வரட்டா? அங்க பக்கத்துல யாரும் இல்ல. இல்ல டேய், ஒரு நிமிஷம், நான் இந்த சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிடுறேன், நீ உள்ள வா. ம், உள்ள வா. இதுல உங்க ஹஸ்பண்ட் செக் பண்ணா தெரிஞ்சிருமே, அப்புறம் எப்படி? ஆ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் தினமும் இதெல்லாம் யார் பாத்துட்டு இருக்கா? இதை எப்பயாவது பார்த்தா சொல்லலாம், அப்புறம் ஏதாவது டவுட் வந்தா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி சமாளிச்சிருவேன். வரலையா? என்ன தாத்தா சொன்னீங்க? வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். நல்ல நல்ல ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நீ சொல்ற மாதிரி திடீர்லாம் என்னால வர முடியாதுல்ல. எனக்கு தேவைன்றப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வரேன்ல. என்ன பண்றது? இருக்காது.
ஒரு சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்ல, என் மேல பயங்கர நம்பிக்கை. எதுவா இருந்தாலும் சரி, நான் சமாளிச்சிருவேன். சரி, நான் போன் வச்சிடறேன். யாரும்மா ஃபோன்ல? மம்மியோட ஃப்ரெண்ட். நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான பேசுறீங்க, அப்புறம் ஏன் டாடியை பத்தி பயப்படுறீங்க? டுட்டு, மம்மி ஏற்கனவே சொல்லிருக்கேன், தேவையில்லாத கேள்வியே கேட்க கூடாதுன்னு. ஹாய் டாடி. ஹாய், ஏன் குட்டி செல்லம்? ஃபோன்ல அம்மா கூப்பிட்டாங்க. ஓ, கிறிஸ்மஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சும்மா அம்மா கேட்டாங்க. சரி. அம்மாக்கு இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்ல? நல்லா இருக்காங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் நானும் குட்டும் சேர்ந்து கிளீன் பண்றோம். என்ன குட்டும்? வேண்டாம், நீங்க போங்க, நானே கிளீன் பண்ணிட்டு வரேன். நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணி தரேன். இங்க இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோலே இல்லாம போச்சு. உங்க உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. குடிக்க சில்லுன்னு தண்ணி கிடைக்குமா? பசங்களா, மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா, ஐஸ் வாட்டர் வீட்டில் வைக்கல, பச்சை தண்ணி போதுமா தாத்தா? பச்சை தண்ணி போதும், அதை எப்படி ஐஸ் வாட்டரை மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தாகமா இருந்தது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைச்சா? இந்தாங்க தாத்தா. மாத்தி காட்டுறேன், பாக்குறியா? நீயும் பாக்கணுமா? அசந்து போய் பாக்குறீங்க? நீங்க யார் தாத்தா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? தாத்தா, உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? நீங்க எப்படி இப்படிலாம் பண்றீங்க? அதெல்லாம் நல்ல முடியும். நீங்க எதை சொன்னாலும் செஞ்சு காட்டுவீங்களா?
அப்படி எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. நியாயமான விஷயம் எதுவும் பண்ணலாம். தாத்தா, இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. கடந்த சில மாசங்களாவே அப்பாக்கும் அம்மாக்கும் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, வேற பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மூணாவது தானே ஜானிங் இல்லையா? ரெண்டு மூணு நாளா கிளப் பக்கம் வரலன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஜான் இப்போ பிசினஸ் டூருக்காக போயிருக்காரு. ரெண்டாவது பிரசவத்துக்கே பிரச்சனை பண்ணாலு, மூணாவதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அம்மா, உங்க பொண்ணுக்கு ஒரு 4 மாசம் ரெஸ்ட் தேவை. இது கொஞ்சம் வைட்டமின் டேப்லெட்ஸ். 15 நாள் கழிச்சு திருப்பியும் வாங்க. சரி சரி. இத பாருமா, ஜானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான். அதனால இந்த அம்மாவோட பேச்ச கொஞ்சம் கேளு. நாம இப்போதைக்கு இதை சொல்ல வேண்டாம். ஒரு 3-4 மாசத்துக்காக தான். 4 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் அவன் தலையில நின்னாலும் நடக்காது. நீ என்ன பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் மூடி வைக்கிற விஷயமா என்ன? எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. முதல்ல நீங்க நேரா பார்த்து வண்டியை ஓட்டுங்க. இந்த பிரச்சனை 3-4 மாசத்துக்கு தானே? என்னால அப்படி பண்ண முடியாதுமா. ஒரு மாசமான பொண்ணு எப்படி மாசமா இல்லன்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு பொண்ணாலும் சொல்ல முடியும். அப்புறம் சீக்கிரம் போய் சொல்லிடு, அவ இத கேட்டதும் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா. இதத்தான நீ விரும்புற? என் வயித்துல வளர குழந்தைக்காக நான் எவ்வளவு அடி வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அது வந்து நான் ஒரு விஷயம் சொன்னா நீ சொல்றதெல்லாம் சரிதான். வாய் மூடுறீங்களா? உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்ல. ரெண்டாவது பிரசவத்துல அவன் பண்ண பிரச்சனைங்க, அதுக்குள்ள நீ அதை மறந்துட்டியா? இதை பாரு, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நாங்க தலையிட்டோம். இப்ப நடக்க போற பிரச்சனைய சமாளிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கும் சுத்தமா முடியல. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ எதுவும் பேசாம இருந்தாலே போதும். உனக்காகவும் உன் குழந்தையோட பாதுகாப்புக்காகவும் தான் நான் இதை பண்ண சொன்னேன். வெறும் 3-4 மாசம் தான். அதுக்கப்புறம் நாம இதை அவங்கிட்ட எடுத்து பேசி புரிய வைப்போம். இத பாருங்க, இது பெரிய பிரச்சனையில வந்து முடிய போது, அப்புறம் நான் எதுவும் சொல்லலன்னு சொல்ல போறீங்க. ரெண்டாவது பிரசவத்துல அவன் பண்ண பிரச்சனைகளை அவ்வளவு சீக்கிரத்துல நீ மறந்துட்டியா? இங்க பாருமா, அவன் வந்துட்டான் போல இருக்கு. பிசினஸ் டூரெல்லாம் எப்படி போச்சு? போன விஷயம் ஏதாவது நடந்துச்சா? நடந்தது. மெட்ரோ குரூப்போட அடுத்த 2 ப்ராஜெக்டும் நான் தான் பண்ண போறேன். ஜஸ்ட் இப்பதான் லேண்ட் ஆனேன். கோச்சிக்காத, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் தானே? நான் வரேன்.
உட்கார்ந்துட்டீங்க, போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். ம், வாங்க. ஒரு வாரம் தான் இங்கே வீட்டில் இல்லை, என்ன நடந்தது, இவ்வளோ சந்தோஷமா இருக்க? இந்த விஷயத்த ஃபோன்ல சொல்ல வேணான்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன். இந்த நல்ல விஷயத்த ஃபோன்ல சொல்றதை விட நேர்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். Are you pregnant? Doctor போய் பார்க்கணும்ல? பார்த்தேன், ஆனி டாக்டர் நேர்ல பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், டாக்டர் பிரசாத். அவன்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு பெஸ்ட். யாருக்கும் தெரியாம அவன் இதை அபார்ட் பண்ணிடுவான். அபார்ட் பண்றதா? ஆமா, அபார்ட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். உன்னை ஒத்துக்க வைப்ப. நீ ஒத்துக்கலனாலும் உன்னுடைய சம்மதம் யாருக்கு வேணும்? இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை வளர்க்கணும்னா அது பெரிய பொறுப்பு. அது வெறும் பொறுப்பு இல்லை, நம்ம லைஃபையே விட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் குழந்தைங்களே வேணான்னு நான் இருந்தேன். நீ ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனால தான் ஒரு குழந்தைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்த, இனி குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு. போதும், இருக்கிற குழந்தைய போதும், என்னுடைய சந்தோஷம் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதுவும் பண்ணுவேன். வீட்டுக்கு குழந்தை வந்தாலே பெரிய தலைவலிதான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெண்டு குழந்தைன்னு சொன்னால் சத்தியமாக என்னால் ஒத்துக்க முடியாது. நமக்காக ஒன்று போதும், அதுவே சந்தோஷந்தான். அழகிறத நிறுத்து, பிரசாதோட கிளினிக் போகிறதுக்கு ரெடி ஆகு. நாம் ரெண்டு பேரும் நாளைக்கு ட்ரிப்புக்கு போகிறோன்னு அம்மா கிட்ட இப்போதைக்கு அப்படி சொல்லு. வயிற்றுல எந்த காரணத்துக்காகவும் கலைக்க கூடாதுன்னு நான் அதுக்கு சம்மதிக்கல. அன்னைக்கு அவங்க பேச்ச கேட்டு உன்ன அபார்ஷன் பண்ணிருந்தா இப்ப இந்த குழந்தைய சாவடிக்கணும்னு சொல்றதுக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட. உன்னை பெத்தவ சொல்ற பேச்ச கேளு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நிறுத்துங்க, உங்க அழுகையெல்லாம் பார்த்து நான் சம்மதிக்கல. இந்த குழந்தை தான் உனக்கு கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இப்படி நடந்தது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சொல்லுங்க. குழந்தை ரோட்ல விட்டுட்டு என்னமா பண்ற? ஜாக்கிரதைய பாத்துக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? உங்க பாட்டி சொன்ன மாதிரி உங்க அம்மா அதெல்லாம் மறைச்சு வச்சிட்டாங்களா? பரவாயில்லையே, உங்க பாட்டி ரொம்ப தெளிவு தான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல இருந்து பொண்ணுங்க ரொம்ப தெளிவு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்புறம் என்னாச்சு? காலையில
ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாவே நடந்தது. வெது பார்த்ததுல சூப்பரா போட்டோஸ்ல பாக்கறியா? ம் இப்பவே அஞ்சாயிடுச்சுலடா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல பாக்குறதுக்கு ஸ்கூல் நடத்துற மாதிரி. அப்போ நீ நிறுத்துற ஐடியா எல்லாம் இல்லையா? இவனை நிறுத்த சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துறாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, கேக்குற ஆளா இருந்தா பரவாயில்ல, இப்படியே போச்சுன்னா அப்புறம் மாசா மாசம் இங்க வந்துட்டு போற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ற, நீ கண்டிப்பா கஷ்டப்பட போற. கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ண முடியும். அப்புறம் இது என் பசங்க தானே, நான் சமாளிச்சுப்பேன். நீ எப்பவும் என்ன பத்தி கத்துக்கோ ரோஹித். அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனாலதான் ஒரு குழந்தைக்கு சம்மதிச்ச, அப்புறம் ரெண்டாவதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. அதை கலைக்கிறதுக்கு பல வழிகளை பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த, அதுல அப்படியே அவ ஆடி போயிட்டான். என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குற, உன் பொண்டாட்டியும் அம்மாவும் சேர்ந்து என் பொண்டாட்டி கிட்ட செக்அப்புக்கு வந்தாங்கப்பா. அது ஒரு 4 மாசம் இருக்கும் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என் வைஃப் பத்தியா? என்னமா சும்மா ஜோக் அடிக்காதீங்க ஜான். நிம்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, அவ ரொம்ப டென்ஷன்ல இருக்கா, சும்மா பயந்து பிபி ஏத்தி சும்மா காம்ப்ளிகேட்டட் ஆக்க வேணாம். அவகிட்ட சொல்லுங்க. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கிற விஷயம் உனக்கே தெரியாதா? என் பொண்டாட்டிய பத்தி விடுங்க விடுங்க, எதுக்கு சண்டை? கர்த்தரோட ஆசீர்வாதம் இல்லைனா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது. கர்த்தர் தான் இந்த உலகத்தை காக்குறாரு, எல்லா மக்களுக்கும் நன்மையும் செய்யறாரு. நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒரு மனுஷன் என்ன தப்பு பண்ணாலும் அதற்கான மன்னிப்பும் பிராயச்சித்தமும் அவர் காட்டுவார். கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு செலுத்துவார். கர்த்தரை நம்பினவங்கள என்னைக்கும் அவர் கைவிட்டதே கிடையாது. அதனால கர்த்தரோட வழியில தான் நம்ம போகணும். நமக்கு எந்த கிராமத்து வந்தாலும் கர்த்தர் கூடவே இருப்பாரு. நாம் அவரை முழுமையாக நேசிக்கணும், அவர் மேலே உண்மையான அன்பு காட்டணும். கர்த்தரோட ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை என்றைக்குமே நம்ம மறக்கவே கூடாது. உனக்கு நீ உண்மையாக இருக்கணும், அப்போ தான் கர்த்தரோட ஆசீர்வாதத்தை. எவ்வளோ தைரியம், என்ன ஏமாத்திருக்கல? என்ன அடிக்கிறேன், ஏமாத்த பார்க்குறேன், அவ்வளோ ஒன்றும் பண்ணாதான். அப்பா அம்மாவை அடிக்காதீங்கப்பா. டேய், அவளை ஏன் அடிக்கிற? நீங்க பேசாம அமைதியா இருங்க. என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னொரு வாட்டி வாய திறந்த அந்த நாக்க நான் வெட்டிடுவேன். இங்க அப்படி என்னடா பிரச்சனை நடந்துருச்சு, கொஞ்சம் அமைதியாயிரு. இவ்வளவு நாள் என்கிட்டயே மறைச்சிட்டல, மரியாதையே இது யாரோட குழந்தைன்னு சொல்லு. சத்தியமா சொல்றேன், இது நம்மளோட குழந்தை தாங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லம்மா, நீங்க அவருக்கு எடுத்து சொல்லுங்கன்னு. உங்களுடைய தைரியத்தாலதான் இவர் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, நான் சொன்னதுனாலதான் அவன் உங்ககிட்ட இருந்து மறைச்சா. நீ ஏதாவது சொல்லிட போறங்கிற பயத்துல மனுஷனா இல்லாம ராட்சஸனா இருக்கியே. பொறக்க போற குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறியே.
கொஞ்சம் அமைதியா பேசு, ஆளுங்க எல்லாம் கேட்க போறாங்க. கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க. ஏதாவது பேசினா போதும். முடியாதுடா, நீ என்ன சொன்னாலும் அது நடக்காதுடா. அவளுக்கு இப்போ 4 மாசம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. காலையிடுறா, மரியாதையை எடுத்துரு. போத நிறுத்துடா, தண்ணி அடிச்சு வந்து கலாட்டம் பண்றியா? இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது, வெளியே போயிடு. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நீங்க உங்களுடைய சின்ன வயசுல உங்க சொத்தை காப்பாத்தணும்னு நீங்க ஓடும்போது நீங்க எதுக்காக ஒரே ஒரு குழந்தை போதும்னு எதுக்க நினைச்சீங்க? அன்னைக்கு உங்களுக்கும் குழந்தைங்க இருந்தா தடையா இருக்கும் நினைச்சீங்களா? இப்ப என்னடானா எனக்கே புத்திமதி சொல்றீங்க? என் வாழ்க்கையில எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடமே கிடையாது. அதை நான் அனுபவிக்கவும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. நான் ஒரே பையனா தான் வளர்ந்துருக்கேன். என்னைக்கும் நான் தனியா தான் இருந்தேன். நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவு பண்றது நான் ஒருத்தன் தான். எப்பவும் அது அப்படிதான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்கிறத சாப்பிட்டு போயிடலாம். இல்லனா நீ சொல்றது உண்மைதான்டா. ஒரு பையன் மட்டுமே போதும்னு நான் செஞ்ச தப்ப இப்பதான்டா நான் உணர்றேன். நீ எங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு அனுப்பிட்டா எந்த ஒரு கதியும் இல்லாம போயிட்டோமே ஆண்டவரே. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. உனக்கு நான் ரெண்டே ரெண்டு சான்ஸ் கொடுக்கறேன். ஒன்னு நான் சொல்றதை நீ கேட்டு அதை நீ அபார்ட் பண்ணணும். இல்லனா இப்ப இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். இத நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னாச்சு? அடுத்த நாள் அம்மாவோட பாட்டியும் தாத்தாவும் வந்தாங்க. சரியாயிடும் கண்ணுங்களா, கவலைப்படாதீங்க. எல்லாருமே தாத்தா என்னைக்கும் உங்க கூட வேறு.
அம்மா கிட்ட சொல்லுங்கம்மா. டாடி மம்மியும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியுமா? உங்க கஷ்டம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுங்க. ஜான் வந்தானா? இல்ல, வரல. அவ எங்க போயிட்டான்? இன்னைக்குதான் நிம்மியோட டெலிவரி டேட். நாங்க இவ்வளவு நேரம் ஆஸ்பத்திரியில தான் இருந்தோம். அவளுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. அவ பசங்களை பாக்கணும்னு சொல்றா. ஒருவேளை ஜான் வீட்டுக்கு வந்தானா, நான் பசங்களை கூட்டிட்டு டவுனுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. நீ வரலையா? இல்ல, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனா வேண்டாம். ஒருவேளை அவன் இங்க வந்தானா, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். பாய் பாய் பாட்டி, டாடா. போயிட்டு வரோம் பாட்டி, போயிட்டு வரோம். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு போட்டோவை Facebookல அப்லோட் பண்ணேன். ஒரு லைக் கூட நீங்க போடாம விட்டுட்டீங்களே. சரி, போட்டுருவோம். இத போய் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை என்னன்னு சொல்லுவேன். இத பத்தி நீ எதுவுமே பேசாத. நீ ஒரு லைக் போட்ட, ஆனா ஓ யோன்னு ஒரு கமெண்ட் போடணும்னு உனக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? அது வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சேன். இந்த வாட்ஸ்அப்ல மத்தவங்களோட லாஸ்ட் சீனை காட்டும்ல, கொஞ்ச நாளாவே என்னோட போன்ல ஒரு பொண்ணோட லாஸ்ட் சீனை பாத்துக்கிட்டு இருக்க, அதை காணவே காணோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம மத்தவங்களோட லாஸ்ட் சீனை பாக்குறீங்க? அது அதை பாக்குறது எனக்கு பிடிக்கும். நான் வெறும் லாஸ்ட் சீன் தானே பார்த்தேன். நான் என்ன உன்ன மாதிரி தேவையில்லாம எதுவும் பேச வச்சிடாத. டாக்டர், இவங்கிட்ட எல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நான் கிளம்புறேன். ஜான், இந்த குழந்தைங்க எல்லாம் ஊட்டி சிங்கப்பூர்னு படிக்க வைக்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தோட பெரிய யூனிவர்சிட்டி குடும்பம் தான். ஆமாண்டா, அங்க தோத்து போனவங்க வாழ்க்கையில எங்கேயுமே ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் பேப்பர்லாம் படிப்பீங்களே, இந்த பசங்க கஞ்சா போதை பொருள்லாம் பயன்படுத்தி நாசம போறத அவங்க கிட்ட கேட்டா அவங்க நிறைய சொல்லுவாங்க. அவங்க அப்படி மாறதுக்கு காரணமே குடும்பத்துல நடக்கிற பல பிரச்சனை தான் காரணம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க அடிங்க. ஜான், உன்னோட இந்த கேரக்டர் இல்லை உன்னோட ஈகோ எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. எத்தனை குழந்தை வேணுங்கிறது எல்லாம் அப்பா அம்மா சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். அது பசங்க வேணும்னு யாரும் யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. வேணாம்னா வேணாம் தான். ஒரு குழந்தைக்கு மேல இன்னொரு குழந்தை வேணுமா என்ன சொல்லு? உங்க குடும்பம் உங்களுக்கான உரிமை இருக்கு. இனிமே குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல நிறைய வழிகள் இருக்கு. அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
ஆனா பிறந்த குழந்தைய அவங்க அம்மா முன்னாடியே அதை நாசம் பண்ண நீ நினைச்சா, அது நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஜான், டாக்டர் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? எடுத்து அடிடா. இது யாரு புதுசா இருக்கு? டைம் ஆயிடுச்சுல, அதான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க உட்காருங்க. ஜான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அட, என் பேரும் தெரியுமா? புரிஞ்சுது புரிஞ்சுது. கிறிஸ்மஸ் வரப்போதுல. எழுந்து ஜான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். அதுக்கப்புறம் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நிறுத்துடா, எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ யாரா? ஜான், வேண்டாம் ஜான், போகாதே. ஒரு நாள் உனக்கு எல்லாம் தெரியும், அப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுவே. வழிய விடுறா. சொல்றத கேளு, போகாதப்பா. ஜான், ஹலோ, நான் தான் பேசுறேன். ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நீ கொஞ்சம் மால் வரைக்கும் வா, அங்க உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். அந்த மால் வேண்டாம் ஜான், யாராவது பார்த்துட்டு அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிடும். மிஸ் மாஸ் கிளினிக் இருக்குல்ல, நீங்க அங்க வந்துருங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா.
ஹாஸ்பிட்டல்ல படுத்தே இருங்க. எப்படியோ ஒரு 3-4 நாள் ஆகும் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்படித்தான் டாக்டர் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜான், இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை பண்ணி தீக்க வேண்டியிருக்கேன். நான் இங்கிருந்து கிளம்புறேன். உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா? தாத்தா, தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண முடியுமா? ராய், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுரா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், இங்க யாருமே இல்லடா. நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? அது வந்து ஜான், இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, பொண்டாட்டி பசங்க எல்லாம் பக்கத்துலயே இருக்காங்க. இப்ப நான் இங்கிருந்து வந்தா நல்லா இருக்காது. நீ நம்ம கிளப்ல இருந்து தாமஸ், ஜார்ஜ் அவங்கள கூப்பிட்டு பாரு. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன் ஜான். எடுத்துருங்க. அது வந்து பொண்டாட்டிக்கிட்டையும் இல்லை அப்பா அம்மாவிட்டையும் சொன்னா போதும் இல்ல? வேண்டாம். யார் இங்க வருவாங்க? சிபிக்கு ஃபோன் பண்றீங்களா? சிபி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? ஒரு விஷயம் சொல்லிட்டா அதை கேட்கும்போது உனக்கு உங்க அப்பா தான் பேசுறது. வேண்டாம், இப்ப நீ ஸ்டெயின் பண்ணிக்காத. ஜான், எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் இருக்கேன். எங்க கேண்டீன்ல இருக்கீங்களா? இல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 222. ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியாவே இருக்கு? சொல்றேன், நீ ரூமுக்கு வா. நான் போய் சாப்பிட உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருந்தாரு. இவங்கள பார்க்க யாராச்சும் வந்தாங்கன்னா டாக்டர் பார்க்க வர சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு ஜான், என்னாச்சுன்னு சொல்லுங்க. கிளாடி, எதுவும் பேசாதீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு ஜான், இத பாக்குறதுக்காக தான் என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்களா? கிளாடி, சும்மா கத்தாதீங்க, எனக்கு நல்லா கேக்குது.
நீ ஏன் தேவையில்லாம எதோ பேசுற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்து உறவுல நீ மறந்து போயிட்டியா? என்னால முடியல கிளாடி. நான் இப்ப இருக்கிற நிலைமையில நீயும் இல்லனா? இங்க பாருங்க ஜான், நீங்க இப்படி இருப்பீங்க நான் கண்டிப்பா நினைக்கல. உங்களோட கிளப், பிசினஸ், பிசினஸ் டூர்னு நீங்க எப்படி உங்க லைஃப நல்லா என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி நான் என்னோட லைஃப என்ஜாய் பண்ணலன்னு பார்த்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு டைம் பாஸ் தான். இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி உறவெல்லாம், சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட்லாம் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான். கரெக்டு தானே? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா ஜான், நீங்க யார் எனக்கு? நீ வந்து இத சொல்றதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன உங்க பொண்டாட்டியா? இல்லனா பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி? அது நா? நீ என்னோட? போது, நிறுத்துங்க ஜான். தேவையில்லாம யோசிக்காதீங்க. சொந்த பொண்டாட்டிய யாருன்னு புரிஞ்சுக்க முடியாத உங்களால என்ன மட்டும் எப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியும்? அப்படி புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு சந்திப்ப கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிருப்பீங்க. நான் இதை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. உங்களோட நிலைமை இப்ப பாக்குறப்போ எனக்கு பரிதாபமா இருக்கு. சில சமயத்துல இந்த மாதிரி நிலைமையில பொண்டாட்டி வந்து பாக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ப நீ என்கிட்ட காட்டின அன்பெல்லாம், அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த போதும். ஏதோ நடந்து போச்சு, அதனால இப்ப யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லையே. ஒருவேளை அதனால ஏதாவது பிரச்சனைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். எவ்வளவு பணம்னாலும் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்ச நாட்களுக்காவது உங்களோட இந்த வாழ்க்கைய என்ன மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தாம இருங்க, மறந்துடாதீங்க. யாருமே இல்ல, உன்னோட குடும்பம். அதை தவிர இந்த உலகத்துல உனக்கு எதுவும் சொந்தம் இல்ல. வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கூத்து அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உழந்தங்க யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வந்து இதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில நீ கண்டிப்பா அனுபவிச்சிருப்ப. கிளப்ல இருந்து நீ கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு போகும்போது நான் உன்னை தடுத்திருந்தேன். சில பேர் தான் உன்ன மாதிரி இருப்பாங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒத்த வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க. முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் என்னைக்குமே என் புருஷனை என் பாச கட்டுப்பாடுல வச்சிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, அவர் முன்னாடி நல்லா நடிக்கணும். எப்பவுமே அவரு பிசினஸ், வேலை அப்படி இப்படின்னு டென்ஷன்ல வரும்போது, சில நேரங்கள்ல அவரு சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்கள நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு புருஷன் கிட்டயும் வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் நம்பிக்கையே வர வைக்கணும். 100% நம்மள அவங்க நம்பணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் தப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நாம எங்க போறோம்னு கேட்க மாட்டாங்க, நம்மள அவங்க தேட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுன்னு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? நம்பிக்கை.
நம்மளை யாரு நம்புறாங்களோ அவங்க கிட்டதான் நம்மளோட நம்பிக்கையை காட்ட முடியும். அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரலனா அவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சதுன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சும்மா இல்ல, லட்சங்களாவும் கோடிகளாவும் வரதட்சணை கொடுக்கறோம்ல, இதுக்கும் சேர்த்துதான். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கும் என் பொண்டாட்டி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. இப்ப அவளும் வாட் எ மேன். இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர். யாருக்காக நீ பயப்படுற? சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ உனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைச்ச. எங்கேயாவது ஏதாவது நன்மை பாக்கி இருந்ததுன்னா உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ அதை பத்தி யோசிக்கணும். உன்னோட ரத்தத்துல பிறந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற நீ ஒரு மனுஷனா? ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கும் போது தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட தான் பிறக்குது. அந்த ஆசீர்வாதம் எப்போ முழுமை அடையுதுன்னா உங்களால தான். கடவுள் என்னைக்கு சாட்சியா இருப்பார்? நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறீங்க. இப்ப என்ன பண்றது? என் பொண்டாட்டி குழந்தைங்களை நான் புரிஞ்சிக்கல, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய சுகம், என்னுடைய சந்தோஷம், என்கிட்ட இருக்கிற பணம், அது எல்லாத்துக்கும் மேல சொந்த பசங்கள் பொண்டாட்டிய பாரமா பார்த்த இனி நான் உங்க மூஞ்சலிக்கு எப்படி முழிப்பேன்? கடவுளே, உன்னோட தேவை அவங்களுக்கு நிறைய இருக்கு. நீ மனசு மாறினா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. அந்த கவர்ல இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. உங்க பேர் என்ன பாருங்க? பாப்பா பாத்தியா, குட்டி பாப்பா பேர் பாத்தியா? பாப்பா நல்லா இருக்கா? பாப்பா குடும்பத்தும் கூட தாத்தா நான் கொடுக்குறேன். பாப்பா அழகா இருக்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா? பாப்பாவை தொட்டுப்பாரு செல்ல குட்டி. வேண்டாம், நான் பார்க்க விரும்பல. எல்லாம் சரியாயிடும், நான் உன் பசங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஜான், ஏ ஜான், ஏ உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? Thank you.
பசங்களா, இனி நீங்க எப்போதும் ஒற்றுமையா சந்தோஷமா சமாதானமா வாழணும். பிள்ளைங்கதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. குழந்தைங்க இல்லைன்னா அந்த குடும்பமே கேலிக்குரியதாயிடும். நாம இறந்ததுக்கு அப்புறம் நாம சொர்க்கத்துக்கு தான் போறோமான்றது சந்தேகம்தான். ஆனா பூமியில நீங்களே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கலாம். அந்த பூமியில சொர்க்கம்தான் குடும்பம். கிறிஸ்மஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன். சந்தோஷமா இருங்க. நீங்க யார், எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பண்றீங்க? நாம நினைக்கிற நிறைய கேள்விகளுக்கு இன்னும் பதில் தெரியாம சுத்திட்டு இருக்கோம். மறுபடியும் சந்திப்போம். முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் வந்து பாக்குறேன். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இருப்பீங்க.